90% இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெண் சுதந்திரம் பத்தி பேசுறதும் பெண்ணியம் பத்தி பேசுறதும் எந்த விதத்துல நியாயமா இருக்கும்ன்றதான் என்னோட கேள்வி. இந்த வீடியோ சாதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாதாரண ஒரு பிராங்க் தானே, நாலு பேர் சிரிக்கிறதுக்காக தானே இந்த வீடியோ பண்ணிருக்காங்க, அது என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, யாராவது ஒரு பையன் உண்மையிலேயே போய் ஒரு பொண்ணு கிட்ட லவ் பண்றான், நான் உன் லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணா, அந்த இடத்துல அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள கேட்கிற விஷயம் எந்த சேனல்ல இருந்து வரதான் நிச்சயமா கேட்பான். அதாவது எந்த அப்படி நீங்க பிராங்க்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு இன்னசென்டா மிஸ்யூஸ் பண்றீங்களாடா பாவீங்களா, இன்னைக்கு அடுத்தது சொசைட்டில பார்க்கும்போது எல்லாருமே அந்த பொண்ணு அப்படிதானடா பாப்பானுங்க. அப்புறம் தம்பி கபிலன் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு, இப்போ இந்த ரெண்டு மூணு வந்துட்டு வீடியோஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு போய் ஃபேக் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. மொதல் பொருளாகவும் வெறும் கவர்ச்சி பொருளாகவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராடக்டாகவும் பாக்குறதுன்றது சித்தரிக்கிறது அப்படின்றது தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே போயிட்டு, எதுவுமே ஸ்கிரிப்ட் பண்ணி இதுல பேசல, ஏன்னா ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் அப்படின்னா தான் உங்களுக்கு கோர்வையா பேசும். இந்த இடத்துல மனசுக்குள்ள எந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சோம் அந்த விஷயத்தை கன்வே பண்றது தான் இந்த வீடியோ. இணக்கமான தமிழர் உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்த நிலையில நம்ம 49% ஜிஇஆர் வந்துட்டு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு பீத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகளும் பெண்கள் இந்த சொசைட்டில சமமா மதிக்கப்படல, பெண் விடுதலை ரொம்ப முக்கியம், பெண் சுதந்திரம் இங்க ரொம்ப தேவைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் பெண்கள் வெறும் காட்சி பொருளாகவும் வெறும் கவர்ச்சி பொருளாகவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராடக்டாகவும் பார்க்கறதுன்றது சித்தரிக்கிறது அப்படின்றது தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு வருத்தமான விஷயம், இதுக்கெல்லாம் 90% பெண்கள் தான் காரணமாக இருக்காங்க. எப்படி பெண்களை காரணமாக இருக்க முடியும்? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி மகாயோ கபிலன் அப்படின்னு சொல்ற ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்றாரு, அதில் சொல்லியிருந்த விஷயம் ஒரு பிராங்க் பண்றாங்க, இந்த பிராங்க் வந்து ஏற்கனவே ஸ்கிரிப்டட் ஏற்கனவே எழுதி வச்சு அதில் சொன்ன மாதிரியே அந்த பையன் அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வந்துட்டு ப்ரூஃப்ஸும் கொடுத்து அந்த கபிலன் அப்படின்றவர் பேசியிருந்தாரு. நாகை 360 அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு அந்த ஒரு பிராங்க் நடக்குது. இந்த பிராங்க்ல ரோட்ல ஒரு புள்ள போயிட்டு இருக்கு, அந்த புள்ளகிட்ட இன்னொரு பையன் வந்து பேசுறான், இந்த மாதிரி உன்னை நான் பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சிருச்சு, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2-3 நிமிஷம் அதை பேசின கான்வர்சேஷன் நடந்த விதத்திலேயே நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ற மாதிரி அந்த பிராங்க் வீடியோஸ் மூவ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பிராங்க் வீடியோஸ் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எல்லா பிராங்க் வீடியோஸும் பின்னணியில ஒரு பெண்ணை வந்து சித்தரிக்கிறதாவே இருக்கு, ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றது, இல்ல ஒரு பொண்ணை டீஸ் பண்றது, இல்ல ஒரு பொண்ணு இன்னொரு பையன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றது, இந்த மாதிரி பொண்ணை பேஸ் பண்ணி பொண்ணை மையப்படுத்தியே வந்துட்டு இந்த பிராங்க் வீடியோஸ் தொடர்ச்சியா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல நானும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு, ஏன்டா இந்த மாதிரி ஒரு இன்னசென்டா இருக்கிற பொண்ணுங்களை வந்து ஏமாத்துறீங்களே, பிராங்க்ன்ற பேர்ல அந்த பொண்ணுங்களை வந்துட்டு பேச வச்சு ஆசைவாதத்தை கூறி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்கள்ட்ட வந்து இல்ல இது பிராங்கு தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சொல்லும்போது ரொம்ப அசிங்கமா இருக்காதா, அந்த பொண்ணு வந்துட்டு உன லவ் பண்றேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க பிராங்க்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு இன்னசென்டா மிஸ்யூஸ் பண்றீங்களாடா பாவீங்களா, இன்னைக்கு அடுத்தது சொசைட்டில பார்க்கும்போது எல்லாருமே அந்த பொண்ணு அப்படிதானடா பாப்பானுங்க, 5 நிமிஷத்துல வந்து இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண முடியும், 5 நிமிஷத்துல வந்து இந்த பொண்ணை கவர் பண்ண முடியும் தானே நினைப்பாங்க, அது அந்த பொண்ணோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணாதா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனா இந்த மகாயோ கபிலன் நேத்துக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு, அந்த நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ வந்துட்டு நாகை 360 வீடியோ, இந்த நாகை 360 வீடியோவில் ஏற்கனவே ஸ்கிரிப்டட்னு சொல்லப்பட்ட விஷயம் இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தோணிருக்காத ஒரு வீடியோ ஒரு ஒரு வீடியோ கேமராக்கு முன்னாடி வரும், இந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணா நம்மளோட முகம் எல்லாருக்கும் தெரியும், அப்படி நம்ம முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லாருமே நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுவாங்களே, 5 நிமிஷத்துலேயே இந்த பிள்ளையை நம்ம அப்ரோச் பண்ணி ஒருத்தன் வந்து கரெக்ட் பண்ணானே நம்ம ஏன் பண்ண முடியாது, மொபைல் நம்பர் கொடு என்ன கூட அவுட்டிங் வா என் கூட சினிமாக்கு வான்னு ஏன் கூப்பிடுவாங்க அப்படின்ற எண்ணமே இல்லாம அந்த பொண்ணு கேஷுவலா நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா. இதுக்கு தான் நான் சொன்னேன் 90% பெண்கள் இங்க அசிங்கப்படுறதுக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராடக்டா பாக்குறதுக்கும் காரணம் பெண்கள் தான் அப்படின்னு. நான் முதல்ல மகாயோ கபிலனுக்கு மெசேஜே அனுப்பிச்சிருந்தேன், தம்பி இந்த மாதிரி வந்துட்டு ஏன் அந்த பொண்ணோட ஃபேஸை நீ காட்டுற, நீ வந்து வீடியோ பண்ற இது தப்புன்னு சொல்ற, ஃபேக் பிராங்க்னு சொல்ற, இருந்தாலும் நீ இந்த இடத்துல ஏன் இந்த வீடியோவை காட்டுறன்னு சொல்லி அந்த மெசேஜை தனியா போட்டிருந்தப்போ எனக்கு புரியல. அதுக்கப்புறம் 2-3 பிராங்க் வீடியோஸ் நான் பார்த்தேன், எல்லா பிராங்க் வீடியோஸும் ஏற்கனவே வந்து ஸ்கிரிப்டடா தான் இருக்கு, ஏற்கனவே எழுத வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களும் பசங்களும் நடிச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம், நான் சொன்ன மாதிரி காட்சி பொருளாகவும் கவர்ச்சி பொருளாகவும் யாராவது ஒருத்தங்க முயற்சி பண்றாங்க அந்த பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்கறது பொண்ணுங்களா தான் இருக்கு. 90% இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெண் சுதந்திரம் பத்தி பேசுறதும் பெண்ணியம் பத்தி பேசுறதும் எந்த விதத்துல நியாயமா இருக்கும்ன்றதான் என்னோட கேள்வி. இந்த வீடியோ சாதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாதாரண ஒரு பிராங்க் தானே, நாலு பேர் சிரிக்கிறதுக்காக தானே இந்த வீடியோ பண்ணிருக்காங்க, அது என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, சொசைட்டில பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்றது அப்படின்றது ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், யாராவது ஒரு பையன் உண்மையிலேயே போய் ஒரு பொண்ணு கிட்ட லவ் பண்றான், நான் உன் லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணா, அந்த இடத்துல அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள கேட்கிற விஷயம் எந்த சேனல்ல இருந்து வரதான் நிச்சயமா கேட்பான், அதாவது எந்த யூடியூப் சேனல் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுன்னு கேட்போம். அந்த மாதிரியான சூழ்நிலையை இன்னைக்கு இருக்கிற யூடியூபர்ஸும் இந்த பிராங்க் வீடியோஸும் உருவாக்கியிருக்கு.
இந்த சூழ்நிலை அப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா பெண்களும் வந்துட்டு வெறும் காட்சி பொருளாக தான் மறுபடியும் மாற்றப்படுவாங்க. ஏற்கனவே வந்துட்டு பெரிய பிக் ஸ்கிரீன்ல இருந்து இந்த மாதிரி சீரியல்ல இருந்து எல்லா இடத்துலையும் இவங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் மறுபடியும் இவங்களே இவங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன சோசியல் பிளாட்ஃபார்ம்லையும் அசிங்கப்படுத்திக்கிறாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நான் கோட் பண்ற ஒரு விஷயம், பொண்ணுங்களுக்கு பொதுவா நான் சொல்ற ஒரு விஷயம், உங்களோட பெண்ணியத்தையும் உங்களோட கண்ணியத்தையும் இழந்துடாதீங்க. அப்படி இழந்துட்டீங்க அப்படின்னா சொசைட்டியோட பார்வை உங்க மேல வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, நீங்க வேற மாதிரி அசிங்கமா பார்க்கப்படுவீங்க. அதை தான் இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் தம்பி கபிலன் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த ரெண்டு மூணு வந்துட்டு வீடியோஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு போய் ஃபேக் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. முதல்ல நாங்களும் நினைச்சேன் சொசைட்டியில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறா. அதுவும் நேற்று நானும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதில் வந்துட்டு இதே மாதிரி சிங்கிள் டீ மச்சின்ற ஒரு யூடியூப் சேனல்லையும் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அவங்க முற பொண்ணு வந்து அவர் அவங்க முற மாமனே கூப்பிட்டு நீ வந்து அப்போ என்னோட அத்தை பொண்ணுகிட்ட வந்து ட்ரீஸ் பண்ணு ப்ராங்க் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு. அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நேற்று நம்ம ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்மளோட மன ஓட்டம் என்னவா இருக்குன்னா, இதுக்கு அந்த பசங்க மட்டுமே காரணம் இல்லை, இந்த பொண்ணுங்களும் தான் காரணம். ஏன்னா கேஷுவலாக அந்த பொண்ணும் அந்த வீடியோ சொல்கிறேன் என் இஷ்டத்தோட என்னோட அனுமதியோடு தான் அவங்க வந்து இதை அப்லோட் பண்ணாங்க, நானும் இதில் வந்து என்னோட அனுமதியோடு தான் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, உன்னை இன்னொருத்த பார்க்கும்போது எந்த மாதிரியான மனநிலையோட பார்ப்பான்றத நீ யோசிக்கவே இல்லையா பாப்பா? இந்த மாதிரி பார்த்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீ வந்து அணுக வேண்டியது இருக்கும், இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அணுகிறதுக்கு உங்ககிட்ட அந்த அளவுக்கு மனதைரியம் இருக்கா அப்படின்றத நீ யோசிக்கவே இல்லையா பாப்பா? வெறும் வந்து ஒரு 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 ஃபெமிலியர் ஆகணும், ஒரு ஒரு ஃபேமஸ் ஆகணும், நம்மளோட முகம் வந்து ஸ்க்ரீனில் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யலாமா பாப்பா அப்படின்ற கேள்விகள், 100 கேள்விகள் இப்போ உன் முன்னாடி இருக்கு பாப்பா. உன்ன மாதிரி நிறைய பாப்பாக்கள்கிட்ட இந்த கேள்வி இருக்கு பாப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பாப்பா. இந்த மாதிரியே நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாப்பா, நாளைக்கு சொசைட்டில உங்களுக்கு பெண் சுதந்திரம் மட்டும் இல்லை, மறுபடியும் நீங்க இந்த இதில் வந்துட்டு கிச்சனுக்குள்ள போய் நுழையிறதுக்கான சூழ்நிலையை நீங்களே கொண்டு வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்துருவீங்க பாப்பா. பேரண்ட்ஸும் இந்த இதில் ஒரு இன்னொரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை, அப்பா அம்மாலாம் எப்படி ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. முதல்ல இந்த பொண்ணுங்களை கேள்வி கேட்கறது முன்னாடி அவங்க அப்பனையும் ஆத்தாலையும் முதல்ல கேள்வி கேட்கணும். ரோட்ல ஒரு பையன் கூட இந்த மாதிரி பிராங்க் பண்றான், அவனை கட்டி பிடிச்சு நிக்கிறான் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பிறப்பா இருக்கும், எந்த மாதிரி உனக்கு வளர்ப்பா இருக்கும், உன்னோட வளர்ப்பா இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் அப்படின்னா உன்னோட பெத்தவங்க சரியில்லைன்றதான கேப்பா. தயவு செஞ்சு பேரண்ட்ஸும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்க பொண்ணுங்க ஒரு சின்ன ஒரு இதுல நடிக்கிறா ஒரு சீரியலுக்கு வரா அப்படின்னா அந்த சீரியல்லையும் கண்ணியம் இருக்கணும். ஒரு யூடியூப் சேனல்ஸில் ஒரு சின்ன வீடியோவில் வந்துட்டு முன்னாடி வர முகத்தை காட்டுற அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அவன் பார்வையும் அவன் மேலே இருக்கிற பார்வையும் நல்ல விதமாக இருக்கும், இல்லைன்னா தப்பாக தான் இருக்கும். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் நேற்று நான் சொன்ன நான் பார்த்த வீடியோலையும் வந்துட்டு இந்த சிங்கிள் டீம் வச்சு அதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக எல்லாம் நீங்கள் ப்ராங்க்னு சொல்லி ஒரு 4 ப்ராங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் 3 ப்ராங்கை பொண்ணுங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் இந்த பார்வை மாறணும். யூடியூபர்ஸ் எல்லாரும் இதை தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம சொசைட்டிக்கு நல்லது சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஏற்கனவே யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. நான் நிறைய இடத்துல என்னோட வீடியோஸை கோட் பண்ணிக்கிற விஷயம், மறுபடியும் நாம எல்லாம் வந்துட்டு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கோமோ, நமக்குள்ள இருந்த அந்த கண்ணியம் அந்த அந்த ஒரு ஒரு சின்ன எத்தி கூட இல்லாம போயிட்டு இருக்கோ, இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல மறுபடியும் நம்ம வந்து அதாவது முன்னாடி முன்னோக்கி வாழ்க்கையில வந்துட்டு உயரத்துக்கு போகாம மறுபடியும் கீழே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இதெல்லாம் களையணும் அப்படின்னா நான் யங்ஸ்டர்ஸோட கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு இந்த கபிலன் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த சொசைட்டியில இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு வந்து பேசுங்க. கபிலன் நீ பேசின ஒரு வார்த்தை உண்மையிலேயே வந்துட்டு ஒரு வேலிடான வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரியான குற்றங்களை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேரு, இது நல்ல விஷயம், மக்களுக்கு ஒரு தடவை புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நானே நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பிராங்க்ஸ் எல்லாம் பார்த்தது கிடையாது, நீ சொன்னதுக்கு அப்புறம் 2-3 ப்ராங்கை பார்க்கும்போது தான் இவங்க எந்த மாதிரியான சில்லித்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் கோட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே தப்பாக தான் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நம்மளால மட்டும்தான் முடியும், சரி செய்ய முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக வந்து எதுவுமே ஸ்கிரிப்ட் பண்ணி இதில் பேசலை, ஏன்னா ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் அப்படின்னா தான் உங்களுக்கு கோர்வையாக பேசும். இந்த இடத்துல மனசுக்குள்ள எந்த விஷயத்த உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சோம் அந்த விஷயத்த கன்வே பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ வந்து ப்ராப்பராக பேசுறது உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுறதுலாம் இது இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது, பட் நல்ல விஷயம் இருக்கும், நல்லதை தான் பேசுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களே பேசுவோம். தேங்க்யூ.